வணக்கம் உலக தமிழ் மக்கள் எல்லோரையும் என்னுடைய டாக்டர் பிரபாகரன் டிவி சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் அப்துல் கலாமிடம் இருந்து நாம் வெற்றியின் ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். அவ்வளோ பெரிய வெற்றியாளராக அவர் வந்தார் இல்லையா வாழ்க்கையில். அவர் இறக்கும் போது எல்லாரும் அழுதாங்க. எல்லா கடைக்காரர்லாம் லீவ் விடணும்னு நம்ம கேட்கல, எல்லாருமே அவங்களே வாலண்டரியா வந்து கடையை மூடிட்டாங்க அவருடைய இறப்பு அன்னைக்கு. ஸோ அவர்கிட்ட இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்ன, நம்ம அவரை மாதிரி எப்படி ஜெயிக்கிறது, நம்ம வாழ்க்கையில் சாதிக்கிறது, எல்லார் மனதிலையும் எப்படி இடம் பிடிக்கிறதுன்றதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் அவ்வளோ பெரிய மாமனிதராக மாறிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர்கிட்ட ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சு. அழகாக நம்ம நல்லா படிக்கணும், என்ன மாதிரியான படிப்பு, அதுதான் ரெண்டாவது விஷயம். முதல்ல அவர் ஃபோக்கஸ் பயனுள்ள படிப்பு, பயனுள்ள படிப்புன்னு ஒன்று புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது என்னன்னா, ரிஃப்ளெக்டிவ் அண்ட் ரிசர்ச் பெண்ட் ஆஃப் மைண்ட். ரிஃப்ளெக்டிவ் அண்ட் ரிசர்ச் பெண்ட் ஆஃப் மைண்ட். ரிஃப்ளெக்டிவ் அண்ட் ரிசர்ச் பெண்ட் ஆஃப் மைண்ட்னா வெறும் படிக்கிறது இல்லை, பயனுள்ள படிப்பு. என்னன்னா, முதல்ல படிக்கிறது, அந்த படிக்கிற விஷயத்தை பற்றி நன்கு ஆராய்ச்சி பண்ணி யோசிக்கிறது, அதை பற்றி ரொம்ப நேரம் யோசிக்கிறது, ஒரு ப்ராக்டிக்கலாக செயல்முறையாக அதை புரிஞ்சுக்கிறது. உதாரணம், கெப்பாசிட்டர்னா என்ன? கெப்பாசிட்டர்னா சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டிவைஸ், எலக்ட்ரிக் சார்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்கிற டிவைஸ். ஸோ அப்போ அப்படி புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை எங்கே நம்ம யூஸ் பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணலாம், அப்படியும் படிக்கிறார். அப்போ உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் எப்படி படிக்கிறாங்க? மாணவர்கள் மார்க்குக்காக படிக்கிறாங்க. இதை பாஸ் பண்ணிட்டா எனக்கு அடுத்தது காலேஜ் அட்மிஷன் கிடைக்கும், அதுக்கப்புறம் வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், அதுக்கப்புறம் கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், அதை நோக்கியே படிப்பு போகுது. அப்படியே தான் எல்லாரும் படிக்கிறாங்க. ஆனால் சில பேர், மிக சில பேர் அவங்களாம் தான் அந்த நோபல் லாரியட்ஸாக மாறுவாங்க, பெரிய அறிவாளியாக மாறுவாங்க, பயனுள்ள படிப்பு படிப்பாங்க. அதுதான் நீங்கள் கவனிக்கணும். ரெண்டாவது, உங்கள் படிப்பு இனிமேட்டு, இது பழசு எப்படியோ போனால் போகுது. இதை கேட்ட உடனே இந்த செகண்ட்லேருந்து பயனுள்ள படிப்புக்குள்ளே போங்க. Research and reflective bent of mind, studying with that kind of a mind. என்ன, அஞ்சு நிமிஷம் படிக்கணும், அதை பற்றி அரை மணி நேரம் யோசிக்கணும் என்ன வருது. ரெண்டாவது, அதை எங்கெல்லாம் செயல்முறைப்படுத்தலாம் அதுவும் யோசிக்கணும். அப்போ அது சம்பந்தமாக ப்ராக்டிக்கலாக படிக்கணும். இந்த காலத்துலாம் பரவாயில்ல, இந்த காலத்தில் ரொம்ப வசதி இருக்குது. ஒரு கெப்பாசிட்டரை பற்றி சொல்லணும்னா அது யூடியூப்பில் போனால் அது வரைபடமாக எங்கே யூஸ் ஆகுது எல்லாமே இருக்குது. ஸோ யூடியூப்பில் உட்காந்து அதெல்லாம் பார்த்து பார்த்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி படிக்கிறது ரெண்டாவது. ஸோ முதல்ல ஃபோக்கஸ்டு மைண்டு, ரெண்டாவது ரிஃப்ளெக்டிவ் அண்ட் ரிசர்ச் பெண்ட் ஆஃப் மைண்ட், மூணாவது பிகின் வித் த எண்ட் ஆஃப் மைண்டு, பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட், பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட். என்னன்னா, என்ன ஆக போகிறோம், என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையில், அவர்தில் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்துச்சு, ஆனால் கடைசியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம படிக்கிறது பயனுள்ளதாக இருக்கணும், அதை கம்ப்ளீட்டாக மைண்டில் வச்சு தான் படித்தார். நாலாவது பார்த்தா ரொம்ப முக்கியம், கிரேட்டஸ்ட் டிஸ்ட்ராக்டிங் ஃபோர்ஸை ஆட்டோமேட்டிக்காவோ இல்லை ப்ராக்டிக்கலாவோ அவர் எலிமினேட் பண்ணிட்டார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது, நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டிய விஷயம் அது என்னென்னா, ஆண் பெண் ஈர்ப்பு. ஆண் பெண் ஈர்ப்பு ஒரு பெரிய ஒரு நம்மளை வெற்றி பாதையிலிருந்து திசை திருப்பி நம்மளை நாசம் பண்ணுற ஒரு ஈர்ப்பு விசை, அந்த ஆண் பெண் ஈர்ப்பு. அந்த ஆண் பெண் ஈர்ப்பை ரொம்ப தெளிவாக அவர் அப்புறப்படுத்திட்டார். அது இயற்கையிலே அவருக்கு வந்துச்சா, அவருக்கு செயற்கையிலாக வந்துச்சான்றது வேற விஷயம். ஆனால் அவர் வாழ்க்கையில் அது இல்லை. தெளிவாக ஒரு இன்டர்வியூவில் ஆக்டர் விவேக் கேட்குறாரு, சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் உங்கள் காதலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கிண்டலாக கேட்கும்போது சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை தம்பி, காதல்னா காதல்னா என்ன, அன்பு. அன்பு எங்கள் அண்ணன் பொண்ணு, ஒரு சின்ன பாப்பா இருக்க, ரெண்டு வயசாகுது, அந்த பொண்ணை நான் காதல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்கும், பாருங்கள் நீங்களே. ஸோ அப்போ என்னென்னா, அந்த மாதிரி ஆண் பெண் ஈர்ப்பு ரெண்டு பேருமே, நீங்கள் கேட்குறவங்க பெண்ணாக இருந்தால் ஆண் மேலே இருக்க ஈர்ப்பு எடுக்கணும், ஆணாக இருந்துச்சுன்னா பெண் மேலே ஈர்ப்பை எடுக்கணும். எடுத்துட்டு படிப்புலேயே கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். பெண்கள் முக்கால்வாசி அந்த ஈர்ப்பு கம்மியாக இருக்கும். ஆண்கள் நிறைய பேர் அந்த ஈர்ப்பில் நீங்கள் திசை திருப்புறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அது இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எல்லாம் பெரிய அளவுறது
ரொம்ப ரொம்ப உறுதி. ஸோ அந்த ஆண் பெண் ஈர்ப்புன்றது எலிமினேட் பண்ணுறது அடுத்த ரகசியம். ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, அவர் ரொம்ப ஒரு சர்வீஸ் பெண்ட் ஆஃப் மைண்டு, அதான் முக்கியம். சர்வீஸ் பெண்ட் ஆஃப் மைண்ட் என்னன்னா, சேவை செய்யணும், மாணவர்களை படிப்பில் ரொம்ப நாட்டத்தை ஏற்படுத்தி சாதனையாளர்களாக மாற்றணும்னு மாணவர்களை நோக்கியே எஜுகேட் பண்ணிக்கினே இருந்தார். ஸோ அவர் படித்தது சுயநலத்துக்கு இல்லாமல் பொதுநலமாக இருக்கணும்னே படிக்கிறார். ஸோ யாரெல்லாம் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அடுத்தவங்களுக்குன்னு வேலை செய்கிறீங்களோ அவங்கெல்லாம் மக்கள் மனசில் இடம் பிடிச்சி, ஒரு நீங்கா இடம் பிடிச்சி, ரொம்ப நல்ல ஒரு புண்ணியமான ஒரு வேலையில் ஈடுபட்டுருவீங்க. அந்த மாதிரி அவர் ரொம்ப தெளிவாக மாணவர்களுக்கெல்லாம் தெளிவு பண்ணி அறிவு பசியை ஏற்படுத்தி வாழ்க்கையில் சாதிக்கணுன்றத புரிய வச்சு அந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மை கூட இருந்துச்சு. இந்த ஐந்து பண்புகள் தான் அவரை மாமனிதராக ஆச்சு. அதனால தான் இறக்கும்போது கவர்மெண்ட் லீவ் சொன்னதை விட்டு கவர்மெண்ட் கடன் போட சொல் பண்ணாமல் எல்லாருமே தானாக கடன் போடினாங்க. இந்தியா ஃபுல்லாக, ஒரே இடத்துல மட்டும் இல்லை, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி எல்லா இடத்துலையும் கடையை மூடி அழுதாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ பெரிய சாதனைகள் ஆகிறதுக்கு உங்களுக்கு அழகான ரகசியம், அவர் வாழ்க்கையிலேருந்து நம்ம ஜூஸ் மாதிரி உறிஞ்சி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராகலாம். முக்கியமாக அவரை பற்றி பெரிய தகவல் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இஸ் த ஃபாதரா, இஸ் த மிசைல் ஃபாதர், இஸ் த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, மிசைல் ஃபாதர் ஆஃப் இந்தியா, இஸ் த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. என்னன்னா, ஏவுகணையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அவர். என்னென்னா, அவர் தான் முத முதல்ல ஐந்து வகையான ஏவுகணைகளை இந்தியாவுக்கு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார், கொடுத்தார் இந்தியாவுக்கு. என்னென்னா, அதாவது அயல் நாட்டிலேருந்து சண்டைக்கு வந்தால் நம்ம தரையில், அவன் தரையில் அமிச்சானா நம்மளும் தரையிலேயே ராக்கெட் அமுச்சு அந்த ராக்கெட் எதிரியுடைய ஏவுகணையை செயலிழக்க வைக்கிற அந்த ஒரு ஏவுகணையை அவர் தான் பண்ணார். ரெண்டாவது, தரையிலேருந்து வானம், வான வழியாக வந்தால் தரையிலேருந்து வானத்தில் அடித்து பண்ணலாம், வானத்துலேருந்து வானம், அவன் வானத்துலேருந்தால் நம்மளும் வானத்தில் போய் அடித்து காலி பண்ணலாம், லேண்ட்லேருந்து சி, தரையிலேருந்து கடலில், கடல் வழியாக சண்டை வந்தால் ஏவுகணை அமைச்சு பண்ணலாம். ஸோ கடல்லேருந்து கடலுக்குள்ளவே பண்ணலாம், அது சப்மரின் உள்ளே போய், அதுவும் அவர் தான் கண்டுபிடிச்சார், அக்னியின் பேர். இந்த மாதிரி பல வகையாக மிசைல்ஸை அவர் கண்டுபிடிச்ச தொட்டு நம்ம இந்தியா பாதுகாப்பு வலயத்தில் வருது ரொம்ப பெரிய அளவில். அப்போ உலக நாடுகளில் நம்ம நாடு பெரிய அந்தஸ்து ஏற்படுது அப்துல் கலாமால், அவ்வளோ கண்டுபிடிச்சார். இது வந்து மக்களுக்கு போய் சேரணும், அதனால தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஸோ ஏவுகணையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோலாம் கண்டுபிடிச்சிட்டு அடக்கமாக இருக்கிற அவரு உடைய அல்டிமேட் ஆறாவது ரகசியம் கற்றுக் கொடுக்குறான், அதான் ரொம்ப பெருசு. என்னென்னா, இறை பக்தி ரொம்ப அதிகம், இறை பக்தி ரொம்ப அதிகம், அதுவும் உங்களுக்கு இருக்கணும், ரொம்ப முக்கியம். அவர் என்ன பண்ணுறாரு, அவரே ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு, யூடியூப்பில் பாருங்கள். நாளை காத்தால 4 மணிக்கு மிசைல் லான்ச் பண்ணணும், ஏவுகணையை லான்ச் பண்ணணும், எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு, ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க, அது மிசைலை ரெடியாக லான்ச் பண்ணி வச்சுட்டாங்க, ட்ரிகர் பண்ண போகிறாங்க, அது போய் ஜெயிக்க போகுது, கட்டாயம் ஜெயிக்கும் சொல்கிறாரு அவர், கட்டாயம் ஜெயிக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் இறைவனுடைய உதவி இல்லாமல் எதுவுமே ஜெயிக்காதுன்னு காத்தால 3 மணிக்கு எழுந்து அல்லாஹ்வை ப்ரே பண்ணுறார், எப்படியாவது இந்த ப்ராஜெக்டை வெற்றி அடையணும் அப்படின்னு மனசார ப்ரே பண்ணுறாரு. ஸோ ப்ரேயர்ன்றது அடுத்த ரகசியம், அது ரொம்ப ரொம்ப சின்சியராக இருக்கணும், அந்த மாதிரி ப்ரேயர், சின்சியர் ப்ரேயர்ன்றது ஆறாவது ரகசியம். இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்களாம் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறது உறுதி. ஸோ உங்களை எல்லாரையும் அவ்வளோ பெரிய வெற்றியாளராக நான் விரைவில் பார்க்குறேன். நீங்கள் எல்லாரும் வெற்றி அடைஞ்சிட்டு அதை எனக்கு மெயில் அனுப்புங்க, இல்லை கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க கமெண்ட்டில் எழுதுங்க, எதாவது இல்லை அதையும் கமெண்ட்டில் எழுதுங்க, அதை கட்டாயம் நான் ரெடி பண்ண போகிறேன்னு ஒரு உறுதிமொழியும் கமெண்ட்டில் எழுதுங்க. எனக்கு இது இல்லை டாக்டர், இந்த குணத்தை நான் ஏற்படுத்துகிறேன் இந்த செகண்ட்லேருந்து அப்படின்னு எழுதுங்க, கட்டாயம் அதெல்லாம் படிப்பேன் நான். ஸோ நம்ம செம்மையாக அவருடைய ரகசியத்தை இன்கல்கேட் பண்ணி பெரிய மாமனிதராக ஆகிறது மட்டும் இல்லாமல் பயனுள்ள மனிதராக மாறுறது, அதான் முக்கியம். பயனுள்ள படிப்பு, பயனுள்ள மனிதர், இதுதான் ஓணும் இனிமேல் இந்த காலகட்டத்தில், இதான் ஓணும் பயனுள்ள படிப்பு, பயனுள்ள மனிதர். அந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம நாட்டை, இந்தியா நாட்டை எங்கேயோ கொண்டு போயிடலாம் உலக அளவில். அது மட்டும் இல்லை, உலக அளவில் எல்லா மக்களுக்கும் நம்ம ஒரு உதவியாளராக இருக்கலாம். வாழ்த்துக்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.